வர்த்தகத்தின் இறுதியில் வீழ்ச்சியடைந்த இந்திய பங்கு சந்தைகள். செப்டம்பர் 11 தேதியன்று பிளாட்டாக தொடங்கிய பங்கு சந்தைகள் வர்த்தகத்தின் இறுதியில் சரிவில் முடிவடைந்தது. காலையிலிருந்து பங்கு சந்தையின் குறியீடுகள் பெரியளவில் ஏற்றமும் இல்லாமல் இறக்கமும் இல்லாமல் சரிந்து வந்தது. ஆனால் மதியத்திற்கு பிறகு கிடுகிடுவென சரிய தொடங்கியது. இந்த நிலையில் சென்செக்ஸ் குறியீடு காலையில் வர்த்தகம் தொடங்கும் பொழுது 81,928 என்ற நிலையில் இருந்தது. அதன் பிறகு சந்தை முடியும் போது 81,523 என்ற நிலையில் முடிவடைந்தது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் இன்றைய வர்த்தகத்தில் அதிகபட்சமாக 82,134 புள்ளிகள் வரை உயர்ந்தன. அதேபோல் குறைந்தபட்சமாக 81,423 என்ற புள்ளி வரை சரிந்தது. இறுதி சென்செக்ஸ் 398 புள்ளிகள் வீழ்ச்சியடைந்து 81,423 என முடிந்தது. இதேபோல் நிப்டி 50 குறியீடும் இன்று பிளாட்டாகத்தான் தொடங்கின. மதியத்திற்கு சந்தை போக்கு வீழ்ச்சி பாதையில் இருந்தது. காலை 25,034 என்ற புள்ளியில் தொடங்கிய நிப்டி மெல்ல சரிந்து முடிவில் 122 புள்ளிகள் குறைந்து 24,918 என்ற நிலையில் முடிந்தது. நிப்டி குறியீடு இன்றைய வர்த்தகத்தில் அதிகபட்சமாக 25,113 புள்ளி வரை மேலேயும் குறைந்தபட்சமாக 24,885 என்ற நிலையிலும் வர்த்தகமானது.